திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தூத்துக்குடி தொகுதிக்கு கனிமொழி மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்த நிலையில் அவரிடம் பெயருக்கு ஒரு நேர்காணல் நடத்தப்பட்டுள்ளது. 1996 ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் மகளிருக்கு மூன்றில் ஒரு பங்கு இடங்களை ஒதுக்கிய பெருமை திமுக அரசிற்கு உண்டு. உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கு 50 விழுக்காடு இடங்களை ஒதுக்கி 2019 ஆண்டு உள்ளாட்சி தேர்தலை நடத்திய பெருமை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசை சாரும். நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு மூன்றில் ஒரு பங்கு இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூறி வந்தாலும் பாஜக ஆட்சியில் அதற்கான சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டாலும் அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. மகளிருக்கு மூன்றில் ஒரு பங்கு இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கூறும் கட்சிகளும் அதை ஆதரிக்கும் கட்சிகளும் நடைமுறையில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் பட்டியலில் மூன்றில் ஒரு பங்கு இடங்களை பெண்களுக்கு ஒதுக்காமல் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்த இடங்களில் பாதியில் பெண் வேட்பாளர்களை நிறுத்திய பெருமை நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. இந்நிலையில் திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு தொகுதியிலும் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களை தொகுதி வாரியாக மொத்தமாக அமர வைத்து திமுக தலைவர் ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், கே என் நேரு, டி ஆர் பாலு ஆகியோர் வினாக்களை எழுப்பி நேர்காணல் செய்துள்ளனர். ஆனால் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கனிமொழி சார்பில் மட்டுமே மனுக்கள் வந்திருந்தன. இதனால் கனிமொழி மட்டும் ஒற்றையாளாக அமர்ந்திருக்க அவர் அண்ணன் ஸ்டாலின் உட்பட நால்வர் நேர்காணல் செய்துள்ளனர். தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட விரும்பி வேறு யாரும் மனு அளிக்காததால் அங்கு திமுக சார்பில் கனிமொழி போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. திமுக தலைவரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் விரும்பும் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ விருப்பம் தெரிவித்து கூட அக்கட்சியில் வேறு எவரும் மனு அளிக்காதது அங்கு மண்ணின் மைந்தர்களுக்கும் உட்கட்சி ஜனநாயகத்திற்கும் எத்தகைய மதிப்பு அளிக்கப்படுகிறது என்பதை காட்டுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.